Hi friends, welcome to Panmari TV channel. If you are the first time watching this channel, subscribe and click the bell button. If you like the video, please like the video. Today, we are going to eat a rainy day snack. Peace Masala. So, now we have a half kg. So, now we have a lot of time. We have a lot of time. We have a lot of time. So, now we have a lot of time. We use 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 a lot of healthy. இது வந்து ஹார்ட் சம்பந்தமான நோய் வரதியும் கேன்சர்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. அடுப்பில் வாணல் வச்சிடலாம். வாணல் நல்லா ஹீட் ஆகட்டும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா உடையட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் 3 பல் பூண்டு தோல் நீக்கி இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கா பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டாணி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கடி மூடியை திறந்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வதக்குங்க. பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நசுக்கி விடுங்க, அப்படி இல்லைன்னா மற்ற வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இந்த பதம் வந்தவொடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை இது பூரி கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு வந்து இது அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.